இப்போ செல்வன் ஆனந்த பொறுத்த அளவில் அவர் வந்து பீப்புள்ஸ் அசோசியேஷனில் தான் நான் தொடர்பு கொண்டேன் ஒரு கலைஞராக. அதில் வந்து த ஆட்டிடியூட் வெரி டிஃபரண்ட். என்ன பொறுத்தளவு ஆனந்த் தான் எப்போதும் எனக்கு ஆனந்த். அவர் நல்ல கலைஞர். உங்களுக்கு உண்மையில செல்ல பிள்ளை அவர் எல்லாம் அவரா சொல்லிக்கிறாரா? ரொம்ப நல்லா எனக்கு இருந்ததே கொஞ்சம் பேர் தான், மேல் ஆர்டிஸ்ட்ன்றது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இம்மட்டிலையும் அந்த ஒரு பாசம் அந்த ஆண் டான்சர்ஸ்டே இருக்குது. இப்போவும் அவங்க எனக்காக சேர்ந்து ஆடுறாங்க. ஆனந்தோடு சேர்ந்து நான் சிவகாமியே பண்ணேன். அவர் தான் ஆர்டிஸ்டிக் டிரெக்டர். சிவகாமி சபதம். சிவகாமி அது ஒரு நாங்கள் ஒரு ஃபுல் டைம் தியேட்டராக பண்ணி அவர் தான் எனக்கு டிரெக்டராக வேலை செய்தார். ஸோ எனக்கு அந்த பற்று ஆனந்துக்கு இன்னும் இருக்குது. அவர் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவர் செய்கிற வேலையில். நாட்டிய வடிவில் காமிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா? போய் சரியான ஒரு ஆடியன்ஸை போய் சேரணும், அப்போ தான் அது வந்து சரியாக அமையும். எல்லாமே வந்து மேடையில் போட்டு ஒரு ஒரு வித்தியாசமான ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இருக்காது. மாமி செய்கிறதுல வந்து ஸ்கூல் அவுட்ரீச் இருக்குது. ஸோ டான்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து மாணவர்கள் வந்து டான்ஸ்க்காக வந்தாங்க. அந்த காலம் போக இப்போ டான்ஸ் வந்து மாணவர்களை தேடி போகுது. ஸோ இல்லாத மாணவர்கள் டான்ஸை பற்றி தெரியாதவங்களுக்கு அது ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க வாய்ப்பாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் இருக்குது நாட்டியத்தை பற்றி. இப்போ நிறைய நாங்கள் வெளியூரில் போய் டான்ஸ் பண்ணுறோம். இந்த ஆசையில் வந்து நிறைய பேர் சேர்ந்து டான்ஸ் படிக்கிறாங்க. வெளியில் போய் பண்ணலாமே. இப்போ கூட இந்த வருஷம் நம்ம குரூப் வந்து நாட்டிய கலா கான்ஃபரன்ஸில் சென்னையில் பண்ண போகிறோம். அது எங்களுக்கு ஒரு இன்னொரு சவால் தெரியுமா? 52 வருஷமாக நடக்கிற கான்ஃபரன்ஸில் முதலாக சிங்கப்பூர் 25 ஆர்டிஸ்ட் போய் ஆடுறாங்க. அப்போ அந்த லெவலுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கிறோம்னா எங்களுக்கு ஒரு பெருமை தானே. என் டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. நான் என்ன வேலை சிங்கப்பூரில் 30 வருஷமாக பண்ணியிருக்கேன்னு பார்க்க போகிறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். உலக வரைபடத்திலே டான்ஸ்னாக்க இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்போக்கு மாறி இப்போ ஆசிய கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. இந்தியாவை தவிர மற்ற நாடுகள்லையும் பரதநாட்டியம் பரவி இருக்கு. டான்ஸ் பொதுவாகவே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த அழைப்புதல் வந்து ஒரு நல்ல சான்று. திரு செல்வா அவர்களும் உங்களுடைய மாணவர் அப்படின்னு கேள்விப்படுறோம். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு. நான் இப்போ டெலிவிஷனுக்காக சொல்லலை, ஆனால் நான் ரொம்ப பெருமைப்படுத்துகிறேன் செல்வாவை பற்றி. நான் எப்போதும் அவனை ஆனந்தன் தான் கூப்பிடுவேன். அவர் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப மும்முரமாக வந்துட்டார். டான்ஸோடு தான் ஆரம்பித்தார். ஆனால் நிச்சயமாக படைப்பாளராகவும் ஆக்டராகவும் எவ்வளோ பண்ணிட்டார். ரொம்ப முன்னேறி ரொம்ப இப்போ அங்கே போய் ஆஸ்திரேலியாவில் படித்து ஆர்ட்ஸை பற்றி படித்து அதை வந்து திருப்பி இங்கே சொல்லி கொடுத்து இப்போ வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறார். நிறைய அவர் வந்து கலை உலகத்துக்கு கொடுத்துருக்கிறார். சிங்கப்பூரை பொறுத்தால் நல்ல பேர் அவருக்கு இங்கே. செல்வாண்டா எல்லாருக்கும் தெரியும். செல்வநாதன் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல கலைஞர். டான்ஸ் மட்டும் இல்லை, ஆர்ட் டிரெக்ஷன், ப்ளே ரைட்டர், ப்ளே அது எல்லாம் எல்லாமே பண்ணுவார். இவ்வளோ பண்ணுவார்னு நான் நினச்சதே இல்லை என்னை பொறுத்த அளவில். என்னோட ஆரம்பிக்கிறச்சு அவர் ஒரு சும்மா நடனமணியாக தான் இருந்தார். என்னோட சேர்ந்து பல இடங்களில் ஆடி இருக்கிறார். அதாவது சைனா, ஹாங்காங், ஆஸ்திரேலியா, எத்தனையோ நாடுகளுக்கு போயிட்டு அதுலேயே ஒரு அனுபவம் வந்து கலாக்ஷேத்திரால போய் ஆடியிருக்கிறார். நாடகங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து மகிஷாசுரனா கூட டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. ஸோ நிறைய கதாபாத்திரங்களும் பண்ணியிருக்கிறார். இப்போ அதை பார்த்து அவர் வந்து ஆறுபடை நிலத்துலேயும் அசுரனா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். ஸோ அந்த ஆக்டிங் கெப்பாசிட்டியில் அவர் நிறைய வளர்ந்து இப்போ கடைசியாக என்னோட செய்த வேலை வந்து சிவகாமியில் ஆர்டிஸ்டிக் டிரெக்டராக இருந்தார். ஸோ அது அந்த லெவலுக்கு அவர் நல்லா வளர்ந்து வந்திருக்கிறார். கண்ணகில மாமி என்ன ஒரு பாட்டு கூட பாட வச்சிருக்காங்க. எஸ் பாட்டு சரியா இருக்காது. பட் கண்ணகியை பற்றி மாமி சொல்றாங்க, அது ஒரு நல்ல ஒரு கூட்டு முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் வந்து த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக்கல் ரெண்டு பண்ணோம். ஆனால் அதில் இப்போ வந்து நம்ம கருணாநிதி மகள் இங்கே இருந்தா கனிமொழி, அவ வந்து சொன்னால் நீங்கள் வந்து கண்ணகியை அப்படியே கொன்று போட்டீங்க, மியூசிக்கலாக பண்ணால் அது இந்த எசன்ஸ் போயிடுமே அந்த தமிழ் எல்லாம். நான் சொன்னேன் தமிழ் நிச்சயமாக வேணும், ஆனால் மற்ற ஆடியன்ஸஸ்க்கு
நம்ம பாரம்பரியத்தை பற்றி சொன்னால் கண்ணகி வாஸ் சச் அ கிரேட் உமன். அதை காட்டுறதுக்கு ஒரு மியூசிக்கலாக பண்ணேன். அனிதா ரத்னம், ஓஎஸ் அருண், ஆனந்தவல்லி இவங்க எல்லாம் மெயின் ரோல்ஸ் எடுத்து, இவரும் ஹி வாஸ் அ ஸ்டோரி டெய்லர், ரொம்ப அழகாக பண்ணார். ஸோ கதை சொல்லியிருக்கேன், அதில் ஒரு பாட்டு கூட பாடியிருக்கிறாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதில். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த லோக்கல் ஆர்டிஸ்ட் ஹூ ஹேட் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுவும் பண்ணி அது ஒரு ரொம்ப நல்லா வந்தது எங்களுக்கு. ஃபுல் செல் அவுட் வந்து டூ டேஸ் நடந்தது. அண்ட் நிறைய நாட் டமிலியன்ஸ் ஆல் வந்து காஸ்மோபாலிட்டன் ஆடியன்ஸ் வந்து, பிகாஸ் இட் வாஸ் அ மியூசிக்கல். பாட்டிலே ஒரு ரொம்ப ஆனந்தமாக எல் கிருஷ்ணன்லாம் ஆரம்பிச்சு ரொம்ப நாங்கள் எத்தனையோ விஷயத்தில் இப்போ சிங்கப்பூரில் இங்கே நாங்கள் இந்திய கலைகளுக்கு பண்ணுறது நான் நினைக்கிற மாதிரி நான் நிச்சயமாக தைரியமாக சொல்லுவேன், இந்தியாவில் பண்ண மாட்டாங்க நாங்கள் பண்ணுறதெல்லாம்.